ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. இது 1956 வருடம் இந்திய இராணுவத்தில் மெடிக்கல் ஆஃபீஸராக பணியாற்றிய ஒரு டாக்டருக்கு ஏற்பட்ட அபூர்வமான அனுபவம். ஜப்பானை எதிர்த்து பர்மாவில் போர் நடந்தப்போ அங்கே பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற மகத்தான பணியை இந்த டாக்டர் பண்ணிட்டு இருந்தார். அப்போது சிகிச்சை கொடுக்க வந்திருந்த இவரை ஒரு குண்டு தாக்கி மயக்கமாயிட்டார். சுய நினைவு இழந்த நிலையில் விழுந்து கிடந்தவர் கண்முழிச்சு பார்த்தப்போ ஒரு முதல் உதவி ஆஸ்பத்திரியில் படுத்துட்டுருக்கிறத உணர்றார். தன் கீழே வேலை செஞ்ச ஒரு சிப்பாய்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டார். அந்த சிப்பாய்க்கு படிப்பறிவு கிடையாது, அதனால் டாக்டர் மயக்கம் போட்டு விழுந்ததும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நில கொலைஞ்சு போயிட்டான். அப்போது அவன் முன்னாடி ஒரு காவி உடையில் ஒரு சன்னியாசி வந்து, ஏன் இப்படி ஒன்றும் பண்ணாமல் நிற்கிற, உடனே டாக்டரை உன் தோளில் தாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரான். அவர் சொன்ன மாதிரி உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்ததுனால தான் டாக்டர் உயிர் பிழைச்சாரான். அதை கேட்ட அந்த டாக்டர், அந்த சிப்பாய் என்னமோ பைத்தியக்காரத்தனமாக வளர்றான்னு நினச்சிட்டு அவன் சொன்னதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. அத்தோட அந்த விஷயத்தை அவர் மறந்தே போயிட்டார். கொஞ்ச நாளில் அவர் பூரணமாக குணமாயிட்டார். போரும் முடிஞ்சுடுத்து. சில மாதங்கள் கழித்து பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அப்போ அந்த சிப்பாய் சொன்ன சன்னியாசி விஷயத்தை பெரியவா கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். அதுக்குள்ளே சர்வ வியாபியான மகாபெரியவா, எனக்கு தெரியும், நான் தான் அங்கே வந்திருந்தேன், நீ என்னை பார்க்கலன்னார். இதை கேட்டு டாக்டர் திகச்சு போயிட்டார். அந்த சிப்பாய் சொன்னது அத்தனையும் உண்மைன்னு அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. ஏதோ ஒரு போர்க்களத்தில் சுயநினைவே இல்லாமல் கிடந்த தன்னை பெரியவா அங்கே வந்து காப்பாற்றியதை நினச்சி உருகி போயிட்டார். திக்கற்ற நிலையில் தெய்வம்தான் துணை. எந்த சூழ்நிலையிலையும் தன்னை நம்பிய பக்தர்களை மகாபெரியவா விட்டு கொடுத்ததில்லை. அந்த கருணாமூர்த்தியோட பாதங்களில் பரிபூர்ணமாக சரணடைஞ்சா போகிறோம். அந்த டாக்டரை காப்பாற்ற வந்த மாதிரி நம்மளையும் காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லை, நம்மளை சகல தோஷங்கள்லேருந்து விடுவிச்சு எல்லா நலன்களையும் கொடுத்து சகல சௌபாகியத்தோடையும் சர்வ மங்களத்தோடையும் வாழ வைப்பார். இது சத்தியம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.